வித் ரெஸ்பெக்ட் டு இதை வச்சு வகைப்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ், இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். இந்த மாதிரி டெரிவேட்டிவ் ஆஃப் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் இந்த மாதிரி வந்ததுனாலே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஒன்னை யூ இன்னொன்று பி அப்படின்னு எடுத்தோம். அதாவது இதே இந்த ஃபங்க்ஷனை இதை பொறுத்து வகைப்படுத்துக, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தவே ரெண்டு கொஸ்டின் இந்த மாதிரி வந்திருக்கு ஏற்கனவே. இந்த மாதிரி வந்திருந்தாவே ஒன்னை யூன்னு வச்சுக்கணும், இன்னொன்று பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல யூ யூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை ஒன் பிளஸ் காஸ் எக்ஸ். நமக்கு தெரியும் சைன் எக்ஸை சைன் டூ தீட்டா ஈக்குவல் டு டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த டூ இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம், பை டூ பை டூ அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா. ஸோ இன் திஸ் வே யூ ரைட் திஸ் டூ சைன் எக்ஸ் ஆஃப் ஆங்கிள் சொல்லுவோம். நிறைய டைம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திஸ் இஸ் ஆஃப் ஆங்கிள். அதே மாதிரி ஒன் பிளஸ் காஸ் டூ எக்ஸ், ஒன் பிளஸ் காஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் வரப்ப என்ன வரும், காஸ் வரும் இல்லையா. ஸோ டூ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வரும். இதே ஒன் பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துன்னா 2 cos squared x by 2 அப்படின்னு வரும். இங்க ஆங்கிள் 2 வரலன்னா இந்த இடத்துல பை 2 அப்படின்னு வரும். இது நம்ம எப்படி எழுதிப்போம், 2 cos squared x by 2. ஸோ 2 2 கேன்சல், இங்க ஒரு காஸ் இது கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், sin by sin x by 2 then cos x by 2 this is nothing but tan x by 2. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, u னு வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ u ஈக்குவல் டு டேன் எக்ஸ் பை டூ அப்படின்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதலாம். இடத்துல நம்ம என்ன இடத்துல கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல டியூ பை டிஎஸ் நேச்சுரலாக நான் கொஸ்டினே ராங்க எழுதிட்டேன். இந்த இடத்துல முன்னாடி வந்து டேன் இன்வர்ஸ்னு எழுதுனாங்க, நான் தேடிட்டே இருக்கேன் எங்கடா. இந்த கொஸ்டினை வந்து டேன் இன்வர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் டேன் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். கொஸ்டின் வந்து டேன் இன்வர்ஸ் இருக்கு நான் எழுத விட்டேன். ஸோ ஹியர் யூ ரைட் டேன் இன்வர்ஸ். ஸோ எவ்ரிவேர் யூ ரைட் டேன் இன்வர்ஸ். இப்போ இந்த லாஸ்ட்ல இடத்துல இது யூன்னு வச்சிருந்தது இல்லையா. ஸோ யூ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ். ஃபைனலாக நமக்கு என்ன கண்டு கொடுத்தோம், டேன் எக்ஸ் பை டூ இந்த இடத்துல இருக்கு இல்லையா. இதை வந்து யூ ஈக்குவல் டு tan inverse tan x by 2. அப்ப எப்பவுமே இந்த மாதிரி tan inverse னு வந்து என்னவே tan inverse tan cancel ஆகுற மாதிரி கண்டிப்பா இந்த ஸ்டெப் வந்து வரும். so finally இது வந்து x by 2 அப்படி எழுதுறோம். so here so u equal to இது half of x அப்படி எழுதலாம். அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், du பை dx எப்பவுமே இந்த u மேலே வரும், இந்த x will come down equal to half bracket x உடைய டிஃபரன்ஷியேஷன் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப், இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், du பை dx வந்து ஹாஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட், இதை அடுத்தது எடுத்துக்கலாம் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் டேன் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் இதை தான் நான் வீ நினைச்சேன். வி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் பை ஒன் பிளஸ் சைன் எக்ஸ். நமக்கு இந்த மாதிரி ஒன் பிளஸ் காஸ் எக்ஸ், ஒன் பிளஸ் காஸ் டூ எக்ஸ், ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். பிளஸ் வந்து என்ன எழுதுவோம், டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ், மைனஸ் வந்தா டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல காஸ்ன்னு இருக்கு, நமக்கு காஸ் எக்ஸ் வந்து நமக்கு ஃபார்முலா வந்து தெரியல அப்படின்னா இதை என்னவோ மாற்றிக்கலாம்னா, இந்த மாதிரி டேன் இன்வர்ஸ்னு வந்தாவே ஃபைனலாக டேன் வரணும், அப்போ தான் இது இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை கொண்டு வர போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
tan inverse இந்த cos in terms of sin of மாத்து அப்படி மாத்துனா என்ன எழுதலாம் sin of 90 minus x அப்படி எழுதலாம் we know sin of 90 minus theta equal to cos theta then cos of 90 minus theta equal to sin theta இந்த பார்முல நமக்கு தெரியும் sin of 90 minus theta cos theta then cos of 90 minus theta sin theta தெரியும் so இப்ப cos நான் sin of 90 minus theta எழுதிட்டேன் அப்ப இது திரும்ப cos வந்துடும் அதே மாதிரி 1 plus sin of cos of மாத்துறோம் அப்ப இது எப்படி எழுதுறோம் cos of 90 minus theta theta இப்ப x அப்படி எழுதுறோம் so இப்ப cos sin ஆ மாறிடுச்சு இந்த sin cos ஆ மாறிடுச்சு இப்ப இதை பாரு இதை பார்த்தா நமக்கு இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு இல்லையா அப்ப இந்த 2 இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல என்ன போடுவோம் பை 2 அப்படின்னு போட முடியா ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் இந்த இது வந்து இந்த ஃபார்முலாக்கு ஈக்குவலைஸ் நாட் திஸ் ஒன் இந்த ஃபார்முலாக்கு ஈக்குவலைஸ் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் இந்த இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் நமக்கு பை 2 அப்படின்னு வர முடியா அப்ப இந்த இடத்துல வந்து அந்த 2 வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க So, 2 sin x by 2. x by 2 na, idha ola eludhi by 2 nu koduvom. By 2, then cos, that's by 2. Adhi illa unge enna irukku kida. This one, 1 plus cos ukku inga enna varum. 2 cos squared x by 2. Puriyum nenikira, just indha formula da apply pandrom. Endha formula? இந்த ஃபார்முலாவும் தென் இந்த ஃபார்முலா இது ரெண்டு ஃபார்முலாவும் இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து 2 cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு 5/2 மைனஸ் எக்ஸ் தென் ஹோல் பை 2 அப்படின்னு இருக்கணும் தென் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் நம்ம என்ன ஆரம்பிச்சோம் வி ஆரம்பிச்சிருந்தது இந்த 2 கேன்சல் ஒரு இல்லை அதுக்கு முதல்ல என்ன ஓகே இது இது அப்படியே கேன்சல் ஆயிடும் இல்லையா இந்த காசு இதில் ஒன்று கேன்சல் ஆயிடும் மீதி என்ன இருக்கு ஃபை இதை கூட இந்த 2 ஒவ்வொன்றுக்கா கொண்டு போய்க்கலாம் ஸோ ஃபை ஃபை இந்த 2 இங்கே போனால் 4 இந்த 2 இங்கே போனால் இந்த இடத்துல எக்ஸ் பை 2 அப்படின்னு அர்த்தம் இல்லையா தென் பை இந்த இடத்துல காஸ் 5/4 மைனஸ் எக்ஸ் பை 2 ஸோ சைன் பை காஸ் என்ன வரும் டேன் இல்லையா ஸோ திஸ் இஸ் டேன் இன்வர்ஸ் இப்போ இப்போ அந்த டேன் வந்து இப்போ இந்த டேன் வர்றதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து பண்ணுறோம் நவ் யூ கேன் கேன்சல் டேன் இன்வர்ஸ் டேன் ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 5/4 மைனஸ் x by 2 இந்த இடத்துல v இருக்கு இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணு இப்போ என்ன வரும் dv by இந்த இடத்துல x இந்த here also x இது இது என்ன அது 0 ஆயிடும் இல்லையா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0 மைனஸ் x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஸோ வித் இம்ப்ளை dv by dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏற்கனவே du by dx கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ தட் வி ஆர் அப்ளையிங் இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிஒய் பை டிஎக்ஸ் இல்லையா ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன டிஒய் இந்த இடத்துல டிஎக்ஸ் போட்டுக்க தென் இங்கே வந்து டிஒய் பை டியு இன்ட்டு டியு பை டிஎக்ஸ் தென் ஒன்று உங்கள் டிவி இருக்கா டியு பை டிவி தான் கண்டுபிடிக்கணும் டியு பை டி பி ஏன்னா இந்த கொஸ்டின்ல ஒய் எல்லாம் நம்ம எதுவுமே கொண்டு வரல இல்லையா ஸோ நோ ஒய் டேர்ம் மட்டும் ஸோ டியு இந்த இடத்துல டிவி பிகாஸ் வி ஆர் கன்சிடர் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம் இதை யூனு இதை வி அப்படின்னு எடுத்துட்டோம் ஒய் எல்லாம் எங்கேயுமே வரல ஸோ இது யூ பின்னு எழுதிட்டு டியு பை டிஎக்ஸ் டியு பை டிஎக்ஸ் வந்து ஆஃப் தென் டியு பை டிபி இதில் நம்ம டிஎக்ஸ் எழுதிக்கலாம் டியு பை டிஎக்ஸ் இந்த இடத்துலையும் டிஎக்ஸ் ஸோ டியு பை டிஎக்ஸ் வந்து ஆஃப்னு எழுதிட்டோம்
then dv by dx, அப்பு reciprocal என்ன வரும் so minus 2 by 1 so answer is minus 1 so this is du by dv நம்பது easyான சந்தா நம்மா, அந்த tan வந்துச்சினாவே tan inverse அப்படினாவே இந்த tan inverse tan cancel ஆகரமார் இந்த step அப்பியே கொட்டு வரும் அதுக்கு அப்புறம் இந்த பைனல் ஸ்டெப் ஈஸி இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும் இல்லையா இந்த ஸ்டெப் வந்து நமக்கு ஈஸியா சோ தேங்க்யூ